ஆனால் அவனோட பாடக்கூடிய அவன் திறமையை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உற்சாகப்படுத்துங்க. ஒவ்வொரு பாடலும் கைதட்டினீங்கன்னா, ஏன்னா எல்லாத்தையும் வாழ வச்ச மண்ணு இந்த மறுவர கரசோகல மண்ணு, அந்த சிறுவனையும் வளர்த்து வந்த என்று கூறிக்கொண்டு, ஏ மாமனுக்கு எங்கி மனோ மத்தளம் கொட்டுறீ பாடமுடிய நாரதத்தான் வர சொல்லி மறவர் கரச குளத்துல சாதிக்க சொல்லுங்கடி. ஆசோ ஆசோ சோ இப்பொழுதும் வந்து சிறந்த நாராயணா அந்த ஒரு நாளுக்கு உயிர் எடுத்து தங்கக்கூடாது. உயிரை தங்கினால் இரவு வசங்க
கட்டப்பட்டது 1008 குகளாய் விழுந்து நின்ற காட்சிப்படவில்லை. எப்படி தோலாம் என்று பறக்க போனால் ஏழ் இசை நாடகங்கள் சொல்லப்படும் முத்தோனுக்கும் முத்துவனாக வழங்கக்கூடிய முருகன் எழுதுவது எமது கழகத்தை தெரியலாம் என்று பறக்க போனால் ஆராய காரக்கூடிய கேங்க பாலமுருகன். பாலமுருகன் என்றால் பாலமுருகனாக தோற்றவை அழித்துக் கொண்டிருக்கும் நமது நாரதாக நடிக்கும் தம்பி பாலமுருகனுக்கு பரமகிரி குளம் கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போட்டுக் கொள்கிறோம். பொன்னாடை போற்றி புகழாரம் சுற்றி அன்பு ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைத்து நல்ல உறவுகளுக்கும் மின்சாரம் பிரமாணம். நன்றி நன்றி குழந்த வழக்கு பிரதான கூட முருகனை எப்படி தொடரும் என்றால் பாரதபுரம் சந்தனம் மணக்குது கற்பூரம் படுக்குது கந்தகிரி கோவிலந்தால் நல்லையெல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குது ஒரு வழிகாட்டி எங்கள் ஐயா எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தக்கூடியவர்.
மதுரையில் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி என்னை இந்த பகுதிக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியவர் ஐயா திரு காளிமுத்தையா அவர்கள் தான். அவர்களுக்கு நெஞ்சார வளமானது நன்றி நன்றிகளோடு வணக்கம் என்று கூறி அருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தர் பாறை என்று சொல்லக்கூடிய உயிரினம் இந்த ஐவுகள் அருமையான இடம் என்று பார்த்தால் குறிஞ்சி நிலம் பேர்பட்டு இடத்தை பார்த்து எப்படி வர்ணிக்கலாம் என்றால்
கைதட்டி. ஏன்னா இதுக்குள்ள உற்சாகம் படித்து நாங்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆரவரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய காசோ பணமோ பெரியதல்ல, கொடுக்கக்கூடிய உற்சாகம் தானே உலகத்திற்கு. ஆக அப்படி கைதட்டி பெருமை படுத்தி அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சாரமரமாக இருக்குது. நன்றி நன்றி காலம் உனக்கு வந்தால் கூட தொண்டு சேர்ந்து படுத்தப்படும் தூயதடி மார்பில் உள்ள மண்டச்சிறப்பு மனக்குகையில் சிறுத்தை எழுந்த நண்பர் கடங்கரமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது